சொஹாய்கைஸ் நான் அவங்களுக்கு தெரிந்தன பானி சின்னி ஓஷோ அவருடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து அந்த மூணாவது சாப்டர் இன்றைக்கி முடிக்க போகிறோம் அதாவது தொடர்ந்து நாலு பகுதிகளாக நம்ம எது பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த திலகம் போட்டு வைக்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா மத ரீதியாக இன்றைக்கி இந்துவிசம்னு சொன்னால் புரியுமா அது ரீதியாக அதன் ஊடாக கொடுக்கப்பட்ட ஒரு சில சடங்கு சம்பிரதாய முறைகள்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துருக்கோம் அது வந்து இன்னும் தெளிவாக இன்றைக்கி உண்டான பதிவில் பார்க்கலாம் ஸோ கவனமாக கேளுங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபைன் போன பதிவில் என்ன பார்த்து முடிச்சிருந்தோம் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து நம்ம வளர்ந்து வர வரைக்கும் இந்த திலகம் வைப்பதனுடைய முக்கியத்துவம் எப்படி அந்த மகிழ்ச்சியோடு எப்படி வந்து அந்த திலகம் பொருத்தப்படுகிறது மகிழ்ச்சி அடையும் பொழுதெல்லாம் இந்த ஆக்கினை சக்கரம் எப்படி வழிபடையப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து போன பதிவில் பார்த்துருணவர் பார்க்கலன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஃபைன் இப்போது இந்த ஆக்கினை சக்கரம் விழிப்படைவது மூலமாக இல்லை விழிப்பெல்லாம் அடையலைங்க ஒருத்தருடைய நெத்தி போட்டால் நான் எப்படி குறுகுருன்னு பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஆகும் நான் வந்து எனக்கு தெரியுது அவருடைய நெத்தி போட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி திலங்கு வைக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியுது நான் இப்படியே வச்சு குறுகுருன்னு பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி பார்த்தா யாருக்கும் பிடிக்காது கோவம் வரும் அது ஒரு அநாகரிகமான ஒரு செயல் அப்படிங்கிறதுக்கு கருத்து பிடிக்கிறது வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க அடி வாங்கினீங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது பட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டுக்காரமாவோ வீட்டுக்காரராக இருந்தால் அப்படி டெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை குழந்தைகளுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பண்ணாதீங்க பட் இருந்தாலும் சொல்கிறது ஒரு ஆராய்ச்சி நோக்கில் பண்ணால் தான் நமக்கு சரியாக வரும் எனவே இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் முழுக்க முழுக்க இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம்ல அவர்கள் வந்து முழுக்க முழுக்க நமக்கு அடிமைப்பட்டு போய்விடுவார்கள் நாம் சொல்வதை மட்டுமே கேட்டு நம் சொல்பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவர்கள் பெற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு உளவியல் மேதையான சார்க்கோ அப்படின்னு ஒரு இதை வந்து நிறுவிச்சே காட்டியிருக்காங்க அதனால இந்த நெற்றி போட்ட பார்க்கறத வந்து ஒரு அநாகரிகமாக இயற்கையாகவே மனிதனுக்கு அந்த ஒரு அதன் மேலே ஒரு பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது உண்டு அவர்களுக்கு வந்து அந்த நெற்றி போட்ட அப்படி குறுகுறுனு பார்த்துட்டே இருந்தால் பிடிக்காது ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாட்டுக்கு கொம்ப பிடிச்சா பிடிக்காது தெரியுமா அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம இப்போ ஒரு திலகம் வச்சுருக்கோம் இதற்கு நேராக பின்னாடி இந்த பின்தலை இருக்குது பார்த்திங்களா இதுக்கு நேராக பின்னாடி நேராக பார்த்தா தானே பிடிக்கல இப்போ நான் நேராக பின்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க இப்போ பின்னாடியே ஒருத்தன் அப்படி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இப்படியே பார்த்துட்டே இருக்கோன்னா அவன் அவன் அனிச்சை செய்யலை தண்ணிச்சை டக்குன்னு இப்படி திரும்பி பார்ப்பான் யாராவது நம்ம பார்த்துட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு படி திரும்பி பார்ப்பான் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த ஆள் வந்து நமக்கு முழுக்கவே அடிமைப்பட்டு போயிடும் இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் அவனுக்கு வலது திரும்பணும்னு ஒரு விருப்பம் இருக்கு ஆனா நம்ம இடது திரும்ப அப்படின்னு சொல்றோம் அவன் இடது தான் திரும்புவான் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் கேட்பான் அவனுடைய சுய ஒரு விருப்பத்திற்கு மீறி அவன் வந்து நம்மளுடைய சொல் பேச்சு கேட்டு தான் நடக்கிறான் இதுதான் இந்த வந்து ஒரு மந்திரம் மாயம் ஆந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஞானிக்கிட்ட போய் உட்காரும்பொழுது அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் அதுதான் ஒன்றா அந்த கண்ணை மூடி உட்காண்ட்ருக்கும் போது எனக்குள்ளே அப்படியே ஒரு எனர்ஜி பாஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுதுங்க அவர் உங்களுடைய ஆக்கனை சக்கரத்தை பார்த்துட்டு வந்துருக்கலாமா இருக்கும் இப்போ பின்ன பார்த்தோம் அப்போ முன்னே பார்க்கும் பொழுது இன்னும் பவர்ஃபுல்லாக அதை வேலை செய்யும் அவர் நம்மளுடைய ஆக்கினி சக்கரத்தை பார்த்துட்டு இருக்கலாமா இருக்கும் இல்லை அவருடைய எனர்ஜியை நம்மளுடைய ஆக்கினி சக்கரம் வழியில் அதை பாஸ் பண்ணலாமா இருக்கும் இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த யோகியர்கள் மத்தியிலலாம் உட்காரும்பொழுது நம்ம அப்படியே ஒரு எனர்ஜி அப்சர்ஜுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த எனர்ஜி அப்படியே நமக்கு உள்ள சக்தி ஊர் உள்ளே போன மாதிரி பயங்கரமாக இருந்ததுங்க அப்படி ப்ளஸண்ட்டாக இருந்ததுங்க பிளிஸ் ஸ்டேட்டுங்க அப்படி இப்படிலாம் பயங்கரமாக சொல்லுவாங்க அதை அவரை விட்டு நீங்கள் வந்தால் காண போயிடும் மீறி போனால் ஒரு ரெ ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பே பீஸ் போன பேட்டரி மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகிரும் அப்போது இதெல்லாம் ஒரு போலியாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஆனால் அந்த அந்த ஞானி அந்த சந்நியாசி பயங்கர எம்பவர்டாக இருப்பார் ஏன்னா அவருடைய ஆக்கினை சக்கரம் விழிப்படைஞ்சிருக்கும் நம்ம வந்து அந்த எனர்ஜி கடன் வாங்கியிருக்கோம் ஆனால் அவர் தான் சோர்ஸாகவே இருப்பார் அந்த இடத்துல இதைத்தான் நம்ம வந்து எப்போவுமே தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதற்காக தான் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு இந்த வாக்கினி சக்கரம் அப்படிங்கிறது வந்து விழிப்படை வைப்பதற்கு இந்த திலகம் வைப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க இப்போது மேலை நாட்டில் இருந்து கிறிஸ்தவ பாதிரியர்கள்லாம் வந்து மத போதகர்கள் அவர்கள் வந்து நம்மளுடைய தென்பகுதியை நோக்கி வர்றாங்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த திலகம் வைப்பது நம்மளுடைய கலாச்சார ரீதியாக அவர்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது ஆப்வியஸ்லி அப்போ அங்கேருந்து வரும்பொழுது நிறைய மதபோதகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அணிஞ்சிருந்த அந்த உடையை வந்து அணிய ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் தில திலகம் வைத்துக்கிற ஆரம்பிக்கிறாங்க மர செருப்பு வந்து காலனி மரத்தினாலான காலனி அணிய ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போப்பு வேட்டிகனில் இருக்கக்கூடிய போப்புக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போப்பு ரிட்டன் ஒரு லெட்டர் எழுதுகிறார் என்ன இந்த மாதிரிலாம் இருக்கீங்க உடனே எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க நீங்கள் வந்து தடம் புரண்டு போகிறீர்களோ அப்படிங்கிறதுக்காக எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு இது லெட்டர் எழுதுகிறாராம் அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன எழுதுறாங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இந்துக்களினுடைய நிலையை வந்து சேப்பையாக நினச்சிக்காதீங்க அவங்க ஏகப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கான் இந்த திலகம் வைப்பதனால தெரிஞ்சிக்க முடியாதுன்னு நினச்சதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு எங்களுக்கு தெரிய வந்தது மர செருப்பு போட்டுக்கிறதுனால எங்களுடைய தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது பன்மடங்கு அதிகமாகுது நாங்கள் அவர்களுடைய உடை அணிந்து கொண்டதுனாலோ திலகம் வைத்து கொண்டதுனாலோ செருப்பு போட்டதுனாலோ நாங்கள் இந்துக்களாக மதம் மாறி விட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் கிட்ட அபரிமிதமான நிறைய ஒரு அறிவு ஞானம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கு இந்த காரணத்திற்காக தான் அவர்கள் செய்ததை நாங்களும் செஞ்சோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரியாமல் கிறிஸ்தவர்கள் இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் எழுதியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவற்றை கிறிஸ்துவ மதபோதகர்கள் அறியாதிருப்பது மடத்தனம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை லெட்டர் இத்தனையும் எழுதி ரிப்ளை லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விட்டாங்களாம் அப்போது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மகிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறாரு இதில் என்ன பியூட்டினா பல நூறு வருஷமாக இது ஓஷம் வந்து ஒரு இருபதாயிரம் வருஷத்தை ஸ்டாண்டர்டை எப்போவுமே சொல்லிட்டே இருக்கார் ஒரு இருபது நாயிரம் வருஷமாக நம்மளுடைய பெரியவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு நம்மக்கிட்ட ஒரு கலாச்சாரம் ஒரு வழக்கம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கும் பொழுது இதை வந்து மக்கள் ஏன் என்னென்னு கேள்வி கேட்கல பெரியவங்க சொன்னாங்க செய்கிறோம் அப்படின்னு செஞ்சிட்டே இருந்தாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க ஏன் செய்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது அவர்கள் தெரிந்து தான் செய்துட்டு வந்தாங்க ஆனால் நிறைய நேரங்களில் கலாச்சார மாறுதல்கள் அப்படிங்கிறது வந்து இந்த போர் நடக்கிறதுனாலலாம் மாறுபடுவது ஆனால் இந்த இந்திய பகுதிக்கு வரும்பொழுது ரொம்ப பர்டிகுலராக அந்த தென்பகுதிக்கெல்லாம் வரும்பொழுது நிறைய பேர் இஸ்லாமிய படையெடுப்பாகட்டும் இல்லை நிறைய படையெடுப்புகள் ஏகப்பட்டது அப்படி வந்துக்கிட்டே தான் இருந்தது வரும்பொழுதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் நம்மளுடைய பொன்பொருளை கொள்ளையடிச்சாங்க அரண்மனைகளை கைப்பற்றினாங்க இடங்களை வந்து கைப்பற்றினாங்க அபகரித்தாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாலும் கூட இந்த மக்களினுடைய அந்த சோர்ஸ் என்னங்கிறதுல கை வைக்கவே இல்லை ஏன்னா அவர்களுக்கு தெரியல என்ன அப்படிங்கிறது இந்த ஊர்க்காரனுடைய முக்கிய கோணம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பொன்பொருளோ நிலமோ இந்த சுகமான வாழ்க்கையோ அவனுக்கு வந்து எது மேலேயும் கவனம் அப்படிங்கிறது இல்லை நான் ஏன் இங்கே வந்தேன் இங்கே விட்டு போகிறதுக்கு என்ன வழி எனக்கு தெரிஞ்சதே என் கண்ணு முன்னாடி இருக்குது அப்போ எனக்கு தெரியாதது என்னன்னு அவன் யோசிக்க ஆரம்பித்தான் இங்கே இருக்க வந்து அந்த சோர்ஸ் ஆரிஜின் இங்கே இருக்குது அப்போ அதை யோசிச்சு அதுக்கு விட கண்டுபிடிச்சான் அதுதான் இவனுடைய மொத்த சொத்து இவனை அழிக்கவே முடியாமல் இருக்குறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய சோர்ஸ் எனர்ஜி அங்கே தான் இருந்தது வெள்ளைக்காரன் பிடிச்சான் அதை ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் தான் நம்மளை ஆண்டான் நேராக வந்தால் இவன் இவ்வளோ அறிவு வச்சிருக்கான் இவனுடைய ஃபுல் எனர்ஜி இவனோட ஃபுல் சோர்ஸ் இவனை அழிக்கவே முடியாததுக்கு காரணம் இவனுடைய இந்த இது என்ன சொல்கிறது அறிவு தான் காரணம் போடு போடி அவனுடைய எல்லா பாடத்திட்டத்தையும் இவனுடைய கலாச்சாரத்தை முடிச்சிரு அப்படின்னு சொன்னால் நேராக வந்தான் இங்கே கலாச்சார ரீதியாக இருந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடிச்சு உடச்சான் நம்ம பெரியவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான் சின்னதுகளுக்கு இவன் சொன்னது தான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுறதுக்கு உண்டான இது பண்ணான் இரநூறே வருடம் தான் இருந்தான் இருபது நாயிரம் வருஷம் இருந்த அறிவை மொத்தமாக முடிச்சு போட்டான் அவன் என்ன சொன்னான் நீ எல்லாம் முட்டா பையன் வெறும் காட்டு மிராண்டி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பழக்கமே ஒரு உருப்பிடாத ஒரு பழக்கம் எல்லாம் மூட நம்பிக்கை இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னது தான் சரி நான் தான் பெரியாள் அப்படின்னு சொன்னான் இருபது நாயிரம் வருஷத்தினுடைய ஒரு அறிவு இரநூறு வருஷத்தை விட கீழே போயிடுச்சு வெள்ளைக்காரன் நம்மளை விட அறிவாளி ஆகிட்டான் நம்ம அவனுக்கும் கீழே போயிட்டோம் எப்படி நம்ம தான் நம்ம யாரும் மறந்துட்டுமே இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் சொன்னது தான் எல்லாமே சரிங்கும் பொழுது அவனுடைய பாட்சா இந்த இடத்துல எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிது மதம் மாற்றணுமா மாற்றிக்கலாம் அவன் அடி அவனுக்கு அடிமையாக நம்மளை வந்து இருக்க வைக்கணுமா இருக்க வைக்கலாம் அவன் சொல் பேச்செல்லாம் கேட்டு நம்மள இருக்க எல்லாமே அவனால் தாராளமாக பண்ண முடிஞ்சு ஒரே ஒரு வேலை தான் பண்ணுனா நம்மளுடைய கலாச்சாரத்தில் கை வச்சால் அவுட்டு எல்லாமே இன்றைக்கி நம்ம ஓஷவே எழுதுறாரு இன்றைக்கி நீங்கள் ஆங்கில இறையில் திருப்பி கைவிட்டுறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐந்து பெரும் பல்கலைக்கழகத்தை மட்டும் அழிச்சிரு அவனுடைய ரெஸ்டாரண்ட்டில் நீ கை வைக்க வேண்டாம் தியேட்டரில் கை வைக்க வேண்டாம் ஆஸ்பத்திரியில் கை வைக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அஞ்சே அஞ்சு அவங்ககிட்ட பெரிய யூனிவர்சிட்டி அவனோட லைப்ரரி இருக்குது முடிச்சிரு அவன் முடிஞ்சாங்க கம்ப்ளீட்டாக அவனுடைய கலாச்சாரம் இன்றைக்கி நான் பெரியாள்னு சொல்லிகிட்டு இருக்கான்ல அவுட்டு இருபதே வருஷத்துக்கு உண்டான ஒரு தலைமுறைக்கு உண்டான அந்த ஆராய்ச்சியும் அவர்களுடைய குறிப்பு வெறும் இருபது வருஷம் அதாவது ஒரு ரெண்டு தலைமுறைன்னு வச்சுக்கோமா ஒரு இரநூறு வருஷம் ஒரு ரெண்டே தலைமுறை என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா இந்த ரெண்டு பேர் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே வரவன் எல்லாமே வெறும் அடிமுட்டால் அவங்க வந்து காட்டு மராண்டிக்கு சமம் ஓஷன் சொல்கிறாரு மிருகமும் அந்த மனிதனும் ஒப்புங்கிறார் வெறும் ரெண்டே தலைமை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவை அழிச்சிட்டோன்னா மிருகமும் அந்த மனிதனும் ஒப்பு அவ்வளோதான் அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது நீ அவனை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படித்தான் நம்மளுடைய கலாச்சாரமானது அழிக்கப்பட்டு போனது வெறும் இரநூறு வருஷம் ஆண்டவன் இருபது நாயிரம் வருஷமாக இருந்த மொத்த அறிவையும் அந்த சமுதாயத்தை அப்படியே கொளி தோண்டி புதைச்சி அவனுக்கு அடிமையாக்கி நீ மொத்தமாக நீ முட்டாள் அப்படின்ட்டான் நீ பின்பற்றுவது அத்தனையுமே மூடத்தனம் அப்படின்ட்டான் கம்ப்ளீட்டாக நம்ம ஆட்களும் அதை நம்பி இன்றளவும் அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓஷோ அவ்வளோ அங்கேப்போ எழுதியிருக்காருங்க வேற என்னுடைய இன்னைக்கு இன்றைக்கி இப்போ நிறைய பேரே பாருங்களேன் ஏன் அந்த பொட்டு வைக்கிற நாலு பேர் போகிறோம் வெளியே போகிறோம் ஏ என்னப்பா இப்படியெல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி நிறைய பிள்ளைய வந்து பொட்டே வைக்கிறதே இல்லை இல்லையா நம்ம நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிள்ளையை போட்டு வைக்க போனால் முண்டைச்சியே அப்படிம்பாங்க அது இன்றைக்கியாரும் அந்த அது அதெல்லாம் ஸ்டைல்ஸ் அப்படிம்பாங்க பசங்கள் யாரும் போட்டு வைக்கிறதில்ல கேட்டால் என்னென்ன வெள்ளையடிச்சுட்டு வந்துட்டியா அப்படிம்பாங்க பசங்க பசங்களுக்குள்ளே எப்படி கிண்டல் பண்ணிக்குவோன்னு எங்களுக்கு தெரியும் அப்போது இதை மீறி ஒருத்தன் செய்கிறான்னா அவனுக்கு மனோதிடம் அந்த பொண்ணோ பையனோ மனோதிடம் வாட எனக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படி தான் பண்ணுவேன்னு இருக்கும் அந்த மனோதிடம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை இருக்கட்டும் அப்படி இல்லை வேறு வழி இல்லை கட்டாயத்தினால் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாலு பேர் கேட்கும்போது இந்த சரியான ஒரு வழி பாதையை அப்படி கூனி குறுகிறான் ஏன்னா அவன் ஏன் அதை பண்றான்னு அவனுக்கு தெரியறதில்ல இந்த ஏன் பண்ணுறான்னு தெரியறதில்ல ஒரு முட்டா பையன் ஒரு அறிவு இருக்கிறவனை பார்த்து கேட்கும் பொழுது இந்த அறிவு இருக்கிறவன் என்ன ஆகிப்போச்சு அறிவான செயல் செய்கிறான் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு என்னன்னு தெரியல ஒரு முட்டாப்பையன்கிட்ட கூனி குறுகி அப்படின்னு நின்றுறான் இப்போ இதில் என்ன ஆகி போயிருது அப்படிங்கும் பொழுது இந்த அறிவார்ந்த ஒரு செயலும் ஒரு கட்டத்தில் இந்த கூட சேர்ந்து அவனுக்கு ஏதுவாக நம்ம வாழணுங்கிறதுனால இவனும் அது கூடவே சேர்ந்து அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடுறான் இந்த அறிவியல் காரணங்கள் நம்மகிட்டேருந்து மறைக்கப்பட்டு போயிடுச்சு எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அம்மா சொன்னாங்க என்னுடைய பெரியவங்க சொன்னாங்க நான் வைக்கிறேன் நான் ஏன் வைக்கிறேன்னு எனக்கு தெரியல இப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு நம்மளுடைய நிலமை இது இந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு அடி ஆணிவேர் முதல் கொண்டு எல்லாத்துலையுமே இந்த கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது ஆனால் நமக்கு விளக்கம் தெரியல ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு விளக்கம் தெரியல இன்னைக்கு முட்டாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமரன் படிப்பறிவு இவன் ஒரு காட்டு முராண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இவன் பின்பற்றக்கூடிய அத்தனை முறைகளையும் எடுத்து களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் அவன் அவனுக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம பண்ணுறது தப்பு கிடையாது அதுதான் அங்கே பியூட்டி அவனுக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பண்ணுறது தப்பு கிடையாது அதை எடுத்து சரியாக ஆராய்ச்சி பண்ணி நுணுக்கமாக கவனிக்கும் பொழுது இருபதனாயிரம் வருடத்திற்கு முன்னதாக நம்மளுடைய பெரியவர்கள் ஆராய்ச்சி செய்து கொடுத்ததற்கு உண்டான அந்த அறிவியல் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியும் உனக்கு புரியல உனக்கு பிடிக்கலைங்கிறதுனால செய்கிறவனை முட்டாள்னு சொல்கிறதுங்கிறது மூடத்தனமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆட்கள்னால தான் இந்த சமுதாயம் முழுக்க முழுக்க சீர்கெட்டு போய் அழியுது அப்படிங்குற நான் சொல்ல எல்லாம் உஷவே சொல்லியிருக்காரு பரவாயில்ல அது அப்படின்னு நானே பேசுகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் சொல்லும் பொழுது அவ்வளோ அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ இதில் என்ன ப்யூட்டின்னா ஒருத்த முட்டா அந்த சமுதாயமே அப்படியே முட்டாலும் அழிஞ்சு போச்சு இருந்தாலும் அவன் பண்ணுறக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா தன்னுடைய பெரியவங்க கொடுத்த எல்லா நூட்களையும் அவன் பாதுகாப்பாக வச்சுருப்பான் அந்த சமுதாயத்தில் யாரும் ஒருத்தன் வந்து அப்படி மேலே வருவான் சரிங்களா நல்லா பேசுகிற மாதிரி இருக்குல்ல பெண்ணை மருங்க ஒருத்தர் அப்படியே மேலே வருவான் அவன் வந்து அந்த பழைய நூட்கள்லாம் எடுத்து பார்ப்பான் அவனுக்கு ஒன்றும் புரியாது திருப்பி போய்வான் போயிடுவான் ஏன் ஏன்னா அதை சொல்லித்தரக்க ஆளே இல்லையே இது எதுக்கு சொன்னாங்கன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் புரியாது அவன் விட்டுருவான் அந்த சின்ன ஒரு 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 ஸ்பார்க் வர்றது கூட மேலே எழாமல் அப்படியே போயிடும் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் என்றைக்கோ ஒரு நாள் எங்கேயாவது ஒருத்தர் வந்தியவங்களை காப்பாற்றினா தான் உண்டு இல்லைன்னா மிருகத்திற்கும் மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ரெண்டும் ஒப்பாக ஒன்றா சுற்றிகிட்டு இருக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் தான் மிருகம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மிருகமாகவே இருக்குது அது தன் கால் ஊனியே வளர்ந்துக்கிட்டு இருக்காது சொல்லித்தரக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மனிதன் தகப்பன் எந்த இடத்தில் வாழ்ந்து முடிக்கிறானோ தன் மகன் அந்த இடத்திலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறான் இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகா உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் தான் குறிக்கப்பட்டு பெரியோர்களால் நம்மளுடைய வாழ்க்கையோடு ஏந்து கொடுக்கக்கூடிய கலாச்சார ரீதியான விஷயங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அர்த்தமற்ற மூடத்தனமான எந்த ஒரு பழக்கங்களாக எதுவுமே நமக்கு கொடுக்கப்படவில்லை இது ஒரு இரநூறு வருஷத்தில் ஒருத்தன் பண்ணின வேலை இன்னைக்கு இதையவே கைக்குள்ளே எடுத்துக்கிட்டு இந்த மக்களை இந்த மக்களே அழிக்கிறான் எல்லாத்தையும் முட்டாள் அப்படிங்கிறான் சொல்கிறவன் தான் பிரியமும்ட்டால் ஆனால் கேள்வி கேட்கும் போது ஆப்போசிட்டில் இருக்க ஆளுக்கு பதில் சொல்ல தெரியல அதனால் அவன் அப்படியே கூனி கூறி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஆகி போயிடுது ஓஷோ கடைசியை என்ன சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதை நன்றாக நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவரை நாம் செய்து வந்தது எவ்வளவு பெரிய தற்கொலை என்பது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறார் உன்னை நீயே அழிச்சுக்கிறதுக்கு பேர் தானே தற்கொலை உன்னுடைய பெரியவங்க நீ நல்லபடியாக வாழ்வதற்காக கொடுத்த எல்லாத்தையும் நீ உதாசீனப்படுத்துகிறேன்னா அது தற்கொலைக்கு ஒப்பே நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கும் பொழுது தான் நான் எவ்வளோ பெரிய ஒரு தற்கொலை நானே பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது உனக்கு புரியும்னு சொல்லி அந்த சாப்டர் முடிக்கிறது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது உண்மைதான் தெரியல நமக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் ஏதோ ஒரு காரண காரியங்களுக்காக தானே கொடுத்துருந்துருப்பாங்க அதை இன்றைக்கி ஒரு சிலர் மிகைப்படுத்தி தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தலாமல் இருக்கும் அங்கே தான் மேட்ரே இருக்குது அதை சரியாக ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த எசன்ஸை மட்டும் நம்ம வெளியெடுத்துடலாம் அதுதான் முக்கியம் அதை வெளிக்கொண்டு வருது அங்கே அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த திலகம் வைப்பது எப்படிங்குற ஒரு சாப்டரே எழுதியிருக்கார் மனுஷன் ஒரு சாப்டர் ஃபுல்லாக பொட்டு வைக்கிறது எதுக்குன்னு எழுதியிருக்கார் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் கண்டிப்பாக நாம் எடுத்து செய்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கடமை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமுதாயம் மேலெழும் இல்லைன்னா இந்த சமுதாயத்தினார்னாலேயே இந்த சமுதாயம் கீழே போயிடும் எனவே இதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்த நான் உங்களுக்கு நன்றி